ஆரோக்கியம் ஆனந்தமே நல்ல பயனுள்ள கருத்துக்களை அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் வழங்கிட்டே இருக்கு. அதில் நம்ம பார்க்க போகின்றது தான் சோம்பு. இது எல்லாரோட அடுப்பங்கரையிலையும் அஞ்சரை பெட்டியில் தவறாமல் இருக்கும் சோம்பு. இந்த சோம்பானது மத்திய தரைப்பகுதியை சேர்ந்த பல அல்லது இருபருவ தாவரமாக இருக்கின்றது. இது வந்து 5 அடி உயரம் வளரக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. இந்தியாவோட மிக வெப்ப மண்டலமாக இந்தியாவோட எல்லா இடத்துலையும் இது வந்து பயிரிடப்படுகிறது. இந்த சோம்பு இது வந்து 2000 மீட்டர் உயரம் உள்ள இடத்துல கூட இந்த சோம்பானது வளருது. இலைகள் வந்து கரும் பச்சை கலரில் இருக்கும். நீல வடிவன இறகு வடிவ கூட்டிலை, அதாவது இலையும் வந்து ஒரு நிறைய கூட்டு இலையாக இருக்கும். ஒவ்வொரு இதுலேயுமே இருக்கிறது. தோல் போன்று தடிப்பானவை. மலர்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். மஞ்சள் நிறம். குடை போன்ற வடிவமுள்ள அம்பல் வகை செடியாக இது உள்ளது. விதைகள் வந்து சின்னதாக இருக்கும். நீல வரி பள்ளம் கொண்டவ. முட்டை வடிவினில் இருக்கும். முதுகு பக்கம் அழுத்தப்பட்டு உள்பக்கம் குழி பள்ளம் போல் இருக்கும் இந்த சோம்பு. இது வந்து வேர் விதை இலை எல்லாமே மருத்துவ பயனுள்ளதாங்க இந்த சோம்பு. இந்த சோம்பில் அணிதோல், பென்கோன், மெதைல் சவிக்கோல் உள்ளன. மேலும் பிளாவனாய்டுகள், கவுமரின்கள், ஸ்டீரால்கள் காணப்படுகின்றன. இதில் கசப்பு வகையில் பென்கோன் கூடுதலாக இருக்கு இந்த சோம்பில். பண்டைய வல்லுநர்கள் வந்து இந்த தாவரத்துக்கு பாம்பு கடிக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வயிற்றுப்பூச்சிக்கு இது வந்து எதிராக செயல்படுகின்றது. அதுபோல் மனம் உள்ளவர் நல்லா இது சாப்பிட்டுட்டுலாம் சோம்புலாம் போடுவாங்க. அது மனம் உள்ள ஒரு விஷயமாக இருக்கும். சிறுநீர் இதுக்கெல்லாம் இது வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாயு கோளாறு, வயிற்று வலி இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் சோம்பை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த கஷாயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வயிற்று உப்புசம், வயிற்று வலிக்கு இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது வழக்கமாக இருக்குது. இதோட வேர்பகுதி வந்து பேதி மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆக இந்த சோம்பு வந்து பொதுவாகவே அடுப்பங்கிற அஞ்சரைப்பெட்டியை வந்து நாம் வந்து ஒரு சிறிய வந்து ஒரு மருத்துவ இதாக தான் பார்க்க பொருளாக தான் நம்ம பார்க்க வேண்டும். ஆனால் அதில் உள்ள பொருட்களோட தன்மையை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டால் நாம் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியமாக இருந்தால் ஆனந்தமாக இருக்கலாம். நல்ல பல கருத்துக்களை தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. அன்போடு யோகா ஆசிரியர் விஜயகுமார்.